வணக்கம். என் பேர் டாக்டர் சத்யா. அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓஎம்ஆர்ல இருக்க அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவர். டெய்லியும் காமனா ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் பாக்குறது வந்து இப்ப வந்து ரொம்ப காமனா இருக்கு. அப்படி ஆக்சிடென்ட் ஆரவங்கள பார்க்கும்போது ரெண்டு காமனான விஷயம் எல்லாருக்கும் டவுட் ஆகுது. ஒண்ணு, ஐயோ நம்ம ஏதாவது பண்ண முடியுமா இவங்களுக்கு அப்படின்னு. இன்னொன்னு, இவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா போலீஸ் கேஸ், கோர்ட்டுக்கு போகணும், இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, போலீஸ் க்வெஸ்சன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. ரொம்ப தப்பான விஷயம் அது. அடிப்பட்டவங்களா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறனால எந்த விதமான போலீஸ் கேஸும் உங்க மேல ஃபைல் ஆகாது. உங்களை கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கட்டாயமா கூப்பிட மாட்டாங்க. ரெதர் நீங்க ஒரு உயிரை காப்பாத்தலாம். அடிப்பட்டவங்களை ரோட் சைட் பார்க்கும்போதே சில முக்கியமான ஃபர்ஸ்ட் எய்ட்கள் நீங்களே பண்ணலாம். இதுக்கு எந்த விதமான ட்ரைனிங்கோ எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸோ தேவையில்லை. தி ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடிப்பட்டவங்களை அடிப்பட்ட இடத்துல இருந்து சேஃபான இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கூட்டிட்டு போகும். ஃபோர் வீலர், அதாவது கார் அந்த மாதிரி ஃபோர் வீலருக்குள்ள ட்ராப் ஆகி உள்ள இருந்தாங்கன்னா உங்களை முடிஞ்ச வரைக்கும் வெளியில கூட்டிட்டு வந்து சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போகும். ஏதோ ஒரு இண்டிகேட்டர் வச்சு எடுத்த வர்ற வெஹிக்கிளுக்கு இண்டிகேட் பண்ணணும், இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கிற இண்டிகேட் பண்ணணும். ஸோ தட் அந்த வண்டினால மேற்கொண்டு ஆபத்துகள் ஏற்படாம தடுக்கலாம். அடிப்பட்டவங்க உங்ககிட்ட பேசினாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம், அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் பேசல அப்படின்னா அவங்கள ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ், அதாவது ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ்ல கம்ஃபர்டபுளா படுக்க வைக்கணும். பேசுறாங்க, வலி சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கையிலோ காலையோ வலி சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல எலும்பு முறிவு ஆயிருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த பகுதியை நகர்த்தாம இருக்கிறது நல்லது. நகர்த்தினா வலி ஜாஸ்தி ஆகும், உள்ள ப்ளீடிங் ரத்தப்போக்கும் ஜாஸ்தி ஆகும். ஸோ எப்படி நகர்த்தாம இருக்கிறது அப்படின்னா, அந்த கையவோ இல்லை காலையோ இன்னொரு பொருளோட ஒரு வுட்டன் ஸ்கேல் இல்ல ஒரு மரக்கட்டை என்ன கையில இருக்கோ அதோட சேர்த்து ஒரு துணி வச்சு ராப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மரக்கட்டைகள் இல்லை அப்படின்னா அவங்களோட பேஷண்டோட பாடியிலேயே அந்த கையோ காலோ வச்சு இல்ல ரெண்டு காலையும் சேர்த்து ஒரு துணியில வச்சு சுத்தலாம். இதனால அந்த செக்மெண்ட் மூவ் ஆகாது, நகராது, வலியும் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடிப்பட்டவங்க உங்ககிட்ட பேசல அப்படின்னா அவங்களுக்கு வாய் வழியா ஆகாரம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தண்ணியோ ஆகாரமோ வாயிலையோ எப்பவுமே கொடுக்கக்கூடாது. அடிப்பட்டவங்களுக்கு ஃபிட்ஸ், அதாவது காக்கா வலிப்பு வர மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கையில இரும்பு சாவி இல்ல சாவி கொத்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள இடது பக்கமா லெஃப்ட் சைடா படுக்க வச்சீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எல்லா காக்கா வலிப்பு தன்னாலே நின்றுடும். இது பயப்படுறதுக்கு உரியதில்ல. ஆனா அடிப்பட்டவங்க எல்லாரையுமே கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். 1066 ஆம்புலன்ஸ் கூப்பிட்டீங்க அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்குள்ளேயே ஆல்மோஸ்ட் எல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் எக்யூப்மெண்ட்ஸும் அவங்களே எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓஎம்ஆர்ல உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடிப்பட்டவங்களோட கழுத்து பகுதியோ முடிஞ்ச வரைக்கும் ஆட்டாம கொண்டு வர்றது நல்லது. அதே மாதிரிதான் இடுப்பு பகுதி, இந்த ரெண்டு பகுதியும் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டாம கொண்டு வர்றது நல்லது. அப்பல்லோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் சொன்ன மாதிரி உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு உயிரும் விலைமதிப்பற்றது.